நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் இன்னும் சந்திப்பாராக. குறிப்பாக இந்த 2023 ஆண்டிலும் முதலாவது மாதத்தை நல்லபடியாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இரண்டாவது மாதத்திலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். தேவ வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு நல்ல அனுகூலமான நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பலன் கொடுத்துருக்கிறார், சுகம் கொடுத்துருக்கிறார், தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார், இன்னும் சந்திப்பார். நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரங்களை இன்னும் மாற்றுவார், உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா புகழும் எல்லா நன்மைகளும் எல்லா கிருபையும் இயேசு ஒருவருக்கே. குறிப்பாக ரெண்டாவதாக ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான், 50 நேரம் கிடையாது. மாலையில் 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தல் ஊழியர்கள் மூலமாக வழங்கும் உருவாக்கும் நேரம் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. என்னை தேவனுடைய பணிக்கென்று சொல்லி உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கருத்து, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை, தேவன் கொடுக்கிற நல்ல ஒரு சத்தியம் நல்வழிப்படுத்துகிறது என்று சொல்லி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். குறிப்பாக போன ஜனவரி மாதத்தில் ஒரு 4 செய்தி போட்டோம். அந்த 4 செய்தியில் 4வது செய்தி 3வது செய்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதில் 4வது செய்தி பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி தருவேன் அப்படின்னு அழகாக அந்த வார்த்தைகள், அது எப்படின்னு எனக்கே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அது நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க, செய்தி நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு சொல்லி. அதனால் நீங்களும் இந்த செய்தியை கேட்குற நீங்களும் ஜபத்தோடு கூட எஸ்அப்பா எனக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க, இன்றைக்கு இந்த நாட்களில் நீங்கள் கொடுக்குற வசனம் என்ன, என்னை பலப்படுத்துக்கிற வசனம் என்ன, என் கூட நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஜபத்தோடு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தையை கொடுப்பார், உங்களுக்கு தேவையான நல்ல தைரியத்தை கொடுப்பார், நல்ல சிந்தனையை கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருந்தவாறு கண்களை முடிச்சோம். நல்ல தகப்பனை உமக்கு நன்றி, பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவரே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை நேரத்தில்ப்பா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் ஆண்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவர் சத்தம் தகப்பனப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களை கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களை உமக்குள்ளாய் கொண்டு வரட்டும் ஆண்டவரே, உருவாக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. தேவன் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய், தேவன் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய், தேவன் எடுத்து பயன்படுத்துகிற மனுஷனாய், தேவன் எடுத்து பயன்படுத்துகிற மனுஷியாய், தேவன் எடுத்து பயன்படுத்துகிற ஜப குழுக்களாய், தேவன் எடுத்து பயன்படுத்துகிற ஊழிய காரியாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு ஜனமே, இந்த ஜபத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த ஜபத்தில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாய், அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஜனமாய் உங்களை உருவாக்குவார். உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்னையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த செய்தியின் வேளையில் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களுடைய சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களுடைய கண்களின் காட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு எந்த வழியாக போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய பாதைகளை சரி பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜபத்தோட ஜப சிந்தனையில் பரிசுத்தாவியானவரே நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா, நீர் என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தை என்கிற மன்னாவை, நல்ல வார்த்தை என்கிற ஆரோக்கியத்தை, நல்ல வார்த்தை என்கிற நல்ல கனிகளை உங்களுக்கு கொடுக்கிறார்.
உங்களை உருவாக்குவார், இன்னும் உங்களை உருவாக்குவார், இன்னும் உங்களை உருவாக்குவார், இன்னும் உங்களை பரிசுத்தத்தில் உருவாக்குவார், இன்னும் உங்களை கொடுப்பதில் உருவாக்குவார், உங்களை இன்னும் அநேக ஜனங்களுக்கு புரோஜனமுள்ள மனுஷனாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலேருந்து ஜெபித்தாலும் சரி, இந்த சத்தத்தை என்னோடு கூட எங்களோடு கூட ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயர்த்துவார், உங்களை உருவாக்குவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பலனடைய செய்வார். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தனீர் உருவாக்குகிறதற்காய், ஒழுங்குபடுத்துகிறதற்காய் அப்பா சோத்திரம் ஆண்டவரை, ஒவ்வொரு இருதயத்தையும் நீ சரி பண்ணுகிறதற்காய் சோத்திரம். நீ பிரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டம் எதுவோ அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதாய், அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் உங்களை சரி பண்ணிக்கிட்டே இருப்பார், உங்களை சீர் பண்ணிக்கிட்டே இருப்பார், உங்களை செதுக்கிக்கிட்டே இருப்பார், உங்களை உருவாக்கி கொண்டு இருப்பார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஜெப நேரத்தில் என்னால் உணர முடிஞ்சுது. அதனால் கேட்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் மனிதர்களால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் உங்களை தள்ளிவிடலை, என் தேவனாய் கர்த்தர் உன்னை தள்ளிவிடலை. நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறவராக இருக்கிறார். உங்களை அன்போடு அழைத்து, உங்களை அரவணைத்து, உங்களுடைய கண்ணீரை துடைத்து, உங்களுடைய வியாகுலங்களை மாற்றி, உங்களுடைய பலகீனங்களை மாற்றி, உங்களுடைய அவமானங்களை மாற்றி, நீங்களே நினைக்காதபடி நினைப்பீங்களா? நாம் படிக்கலை, நமக்கு திறமை இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் நினைப்பீங்களா? உங்களுடைய சிந்தனையை தாண்டி உங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன சொல்ல முடியும், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்குகிற வரைக்கும் உங்களை நினைச்ச மாட்டார், கைவிடவே மாட்டார். நீங்கள் அவர் எதிர்பார்க்குற நல்ல பாத்திரமாய் உங்களை உருவாக்குறதுக்கப்புறம் உங்ககிட்ட அநேக பொறுப்புகளை கொடுப்பார், அநேக வரங்களை கொடுப்பார், அநேக கிருபைகளை கொடுப்பார், அநேக நன்மைகளை கொடுப்பார், அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள மனிதனாய் உன்னை மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சார், இந்த நாளிலும் பிப்ரவரி மாதத்திற்காக இப்போ நிறைய பிரசங்கம் இந்த டைரியில் நிறையா இருக்குது. வீட்டில் ஒரு ரெண்டு டைரி கிடக்கு. என்ன பிரசங்கம் பண்ணணும், என்ன பேசணும் தெரியலப்பா எனக்கு. ஏன்னா முன்னாடி விட இந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு ஒரு சில காரியங்கள், ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது சின்ன தவறுனா அதை சொல்லுவாங்க. ஒரு சில வார்த்தை சொல்லும்போது இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க ஏசப்பா. அப்போ வந்து என்ன பேசணும் தெரியல. ஏன்னா இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க பைபிளை நிறைய படிச்சிருப்பாங்க. வசனத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும்னே வசனத்தை சொல்லி முடிச்சிருவாங்க, நிறையா இருக்கும். அப்போ நம்ம அந்தளவுக்கு வேதத்தில் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக படிக்கலை, அந்தளவுக்கு நம்ம ஆராய்ந்து உட்காந்து படிக்கலை. அப்போ என்ன ஏசப்பா அப்படி சொல்லும்போது அழகான ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி எழுதி வச்சாச்சு. ரெண்டு வாரத்துக்கு முன்னதாகவே இந்த செய்தி பிப்ரவரி மாதம் கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சாச்சு, நாலு பாயிண்ட் போட்டு. அப்போ அழகான ஒரு வார்த்தை, உன்னுடைய அவலட்சணங்களை மாற்றுவார், என்னுடைய அவலட்சணங்களை மாற்றுவார், உங்களுடைய அவலட்சணங்களை மாற்றுவார், என்னுடைய அவமானங்களை மாற்றுவார். அப்படி சொல்லுங்க, அப்படி உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு இருக்கிற அவமானத்தை கர்த்தர் மாற்றுவார் இந்த மாதத்தில். எனக்கு இருக்கிற அவமானத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்றி தருவார். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கேன், அவமானங்களை மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற அவலட்சணமான அழுக்கான ஒரு திறமையுமே இல்லாமல் எதுக்குமே உதவாது,
தூக்கி தூர போட்டாலும் எதுக்குமே உதவாதுன்னு சொல்லி ஒன்றுக்குமே ஆவாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க தெரியுமா, உங்களை தேடி வராது. எதுக்கு தெரியுமா, நான் உன்னை கண்டுபிடித்தேன், நான் உன்னை தேடி பிடித்தேன், நீ எனக்கு வேணும், உன்னை கொண்டுதாயா நான் பெரிய காரியம் செய்வேன், உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றுவேன், உன்னுடைய பலகீனங்களை நான் மாற்றுவேன், உன்னுடைய அவமானங்களை நான் மாற்றுவேன், உனக்கு இருக்கிற கெட்ட பெயரை நான் மாற்றுவேன். ஏன் தெரியுமா, நீ என் ரத்தம், ரத்தத்தின் ரத்தமாக இருக்கிற நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லி அவர் உங்களை பார்க்க ஆசையாய் வருகிறார். நீ ஒரு அழுக்கு சட்டை போட்டு தலையும் இழுக்காமல் ஒன்று இழுக்காமல் அழுக்கு அப்படி ஆண்டவர், நீங்கள் அழகாக இருக்கணும், நீங்கள் திறமையாக இருக்கணும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து செழித்திருக்கணும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரங்கள், நீங்கள் செய்கிற விவசாயங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சரியா, நீங்கள் அழுக்கோடு அவலட்சணமாக இருப்பது என் தேவனுக்கு பிரியமல்ல. கடவுளுக்குள் வர வர நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டைல் மாறும், நம்முடைய பேச்சில் ஸ்டைல் மாறும், நம்மகிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் ஓடி போயிடும், பரிசுத்தமாக மாறும். அப்போது அவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது நம்மளை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற அவமானங்களை மாற்றுவார், அழுக்கான காரியங்களை மாற்றுவார், அவலட்சணங்களை மாற்றுவார். சரியா, இதுதான் இன்றைக்கு செய்தியோட தலைப்பு. ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு எடுத்துக்காட்டு போட்டு பாயிண்ட் போடுறோம். சரியா, சரி, இந்த நாளிலும் உங்களுக்கு இருக்கிற அவமானங்களை கர்த்தர் எடுத்து போட்டு உங்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிறப்பான மாதம் தெரியுமா என்ன, நீங்கள் யோசித்து பாருங்கள். கடைசி வாரத்தில் லெந்து நாட்கள் வருது. இந்த பிப்ரவரி மாதம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு மாதம், நாட்கள் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிற நல்ல ஒரு நாட்கள் இந்த பிப்ரவரி நாட்கள். உங்களுடைய அவமானங்களை மாற்றுகிற ஒரு நாட்கள் எல்லாருக்கும் தெரிந்த போய்தான். மார்க் 2 1 12 வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும் இது, நானே நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த வேதாகமத்தில் இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த எத்தனை ட்ரிப் படித்தாலும் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக, ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறத நான் உணர்வேன் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா, இந்த நாட்களிலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது காலுகையெல்லாம் விளங்கலை அப்படி சொல்லுமே, நடக்க முடியாது, படுக்கையாக கிடக்கும், அந்த ஒரு மனுஷனை 4 தூக்கிட்டு வராங்க. 4 தூக்கிக்கிட்டு வந்து இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் உட்காந்து செஞ்சிட்டு இருக்காரு, நிறைய மக்களுக்கு போதனை பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த மனிதன், 4 தூக்கிட்டு வந்து பார்க்காங்க, அவர்கிட்ட கொண்டு போக முடியல, சுற்றி சுற்றி பார்க்காங்க, ஒன்றும் செய்ய முடியல, கடைசியாக பார்க்காங்க, அது யார் விடும் தெரியல. அந்த வீட்டில் மேலே ஏறி கூரையை பிச்சு அணிச்சுதாங்க, கூரையை பிரித்து உள்ளே இறக்கிருந்தாங்க. இதுதான் சம்பவம். உள்ளே இறக்குறவுடனே அங்கே ஒரு சின்ன சண்டை வந்துடுது, வேதப்பாரர்களுக்கும் இவங்களுக்கும், இயேசு கிறிஸ்து இப்படி பாவத்தை மன்னிக்கிறாரு, இப்படி ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துடுது, எல்லாம் அந்த சம்பவத்தில் இருக்குது. மார்க்கு 2:1-12 கடைசியில் திமிர்வாதக்காரன் அப்படியே கிடக்கும், கடைசியில் பார்க்குறாரு இயேசப்பா, இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது சொல்லி அந்த மனசை பார்த்து சொல்கிறாரு. சொன்ன உடனே உன் படுக்கையை எழுந்து கொண்டு நட அப்படின்னு சொன்னனே, எந்த ஜனமெல்லாம் இவனை பார்த்து கொண்டு இருந்ததோ, யாரெல்லாம் இவனை பார்த்து கொண்டு இருந்தார்களோ, இவன் இப்படியே தான் கிடக்கான், இந்த மனுஷனை கயிறு கட்டி இப்படி இறக்கியிருக்காங்களே, இது என்ன செய்ய போகிறான், இவனுக்கு வேறு வேலை இல்லையா என்று சொல்லி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அனைத்து பேசின மனிதர்களுடைய கண்கள் காண அவன் எழுந்து நடந்து சென்றான். மார்க் 2:12. சரியா, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாகவும் போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான் ஒரு காலம் அப்படி பார்த்தது இல்லையா, ஒன்றுக்குமே ஆக மாட்டான், இவன் விலகினத்தோட கிடக்கான், இவன் காலுகையே விளங்காது, நடக்க முடியாது, எந்திக்க முடியாது, ஒரு வேலையும் பார்க்க முடியாத ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சிட்டான்னு சொன்னோடனே அவன் எழுந்து நடந்து போகிறான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் பிரசங்கத்தோட முக்கியமான மேட்டர். சரியா, இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு சில பகுதிகளை பார்ப்போம். தேவன் இந்த அற்புதத்தை
திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கைகளை செய்வதற்கு யார் காரணம்? தேவன் என்னெல்லாம் இவங்க செஞ்சதை ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியம் பார்ப்போம். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா மார்க் 2:3 சொல்லுது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு மனிதன் நடக்க முடியாமல் பலகீனத்தோட படுக்க படுக்கையாக கிடக்கான், அவனை யாரும் எங்கும் கொண்டு போக முடியல, எவ்வளோலாமோ பணத்தை செலவழிச்சிருப்பாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துருப்பாங்க, ஒன்றும் முடியலை. இப்போ கடைசியில் 4 மனிதர்கள் ஒன்றா சேர்ந்தாங்க. எத்தனை பேர்? 4 பேர். நிறைய பேர் சேர்ந்திருக்கலாம், நிறைய பேர் பேசியிருக்கலாம், உற்றார்வனை வந்திருக்கலாம், எல்லாமே சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் 4 பேர் பேசுகிறான், நம்ம இயேசு கிறிஸ்து இந்த ஊரில் இருப்பார், இந்த ஊரில் இந்த ஊரில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், இந்த ஊரில் இருப்பார், இந்த மனுஷரை அவர்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பார் என்று சொல்லி 4 மனிதருடைய இருதயத்தில் ஒரு மனம் இருந்தது. எங்கே என்னுடைய நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் 2 பேர் இன்னைக்கு, நம்ம 2 பேர் இன்னைக்கு இணைந்து ஒருமனப்பட்டு இயேசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி 2 பேர் ஒரு மனதோடு செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார். இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு மனம் இருக்கா? ஒரு மனமாக நம்ம செபிக்கிறோமா? ஒரு மனமாய் கொடுக்குறோமா? ஒரு மனமாக நம்ம குடும்பமாக இருக்கிறோமா? இன்னைக்கு குடும்பத்தில் பாருங்கள், எத்தனை பிரச்சனை, எத்தனை சண்டை குடும்பத்துக்குள்ளே, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பெரியப்பா சித்தப்பா, எவ்வளவு குடும்பத்தில் பாருங்கள், ஒரு குடும்பத்திலேயே நிம்மதி ஏன் இல்லை, எதற்காக இல்லை? ஒரு மனம் என்பது இல்லை. ஒரு மனம் இல்லாத காரணத்தினால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த 4 மனுஷனுக்குள்ளே ஒரு மனம் இருந்துச்சு, 4 மனுஷனுக்குள்ளே ஒற்றுமை இருந்துச்சு, இந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்தான். சரியா, ஒரு வசனத்தை உங்களுக்கு நல்லா சொன்னால் நான் புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். யோசுவா 23:10 இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், நான் வெறும் சாதாரண ஆளியா, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கலாம், அப்படிதானே? ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா 23:10 உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். நீங்கள் ஒரு ஆள் நினைக்கிங்க, அப்படிதானே? என் கூட யாரும் பேசுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், நம்ம இனத்தை முன்னேற போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு ஆள் 1000 பேரை விரட்டுவேன். 1000 பேருக்குரிய திறமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். நீ விசுவாசிக்கீங்களா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக ஜப்பனை யோசிக்க, ஆண்டவரே எனக்குள்ள நீங்கள் எவ்வளோ திறமை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எனக்குள்ள நீங்கள் எவ்வளோ கிருபி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நான் சோமுனி, என் ஜபத்தை நான் மாற்றிட்டேன், நான் எனக்குள்ள ஆண்டவர் 1000 பேரை விரட்டக்கூடிய அளவுக்கு திறமை வச்சுருக்கார். அப்போ நீங்கள் 4 பேர் ஒரு மனமாக ஜோம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வரும். நீங்கள் 4 பேர் ஒரு மனதோடு கூட ஜோம் பண்ணிங்கன்னா, நீங்கள் 4 பேர் ஒரு மனதோடு கூட தேவனை தேடினீர்கள் என்று சொன்னால் உங்கள் தெருவில் மாற்றம் வரும், உங்களுடைய சபையில் மாற்றம் வரும், உங்களுடைய ஆலயத்தில் மாற்றம் வரும், உங்களுடைய கிராமத்தில் மாற்றம் வரும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் ஒரு மனப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? 4 பேர், 4 பேர் நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, 4 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா எங்களுடைய கிராமத்தை நீங்கள் மாற்றுங்க, இந்த ஊரில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்யுங்க, இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த இடத்துல அப்பா ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்கணும், அது ஊழியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, நாங்கள் வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ளே ஒரு மனதை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த 4 பேர் ஒருமனப்பட்டாங்க. கட்டில் தூக்கி போட்டு கொண்டு வராங்க, அப்படி தானே? 4 பேர் 4 முக்கள்னு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சரியா, அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், 4 பேர் ஒருமனப்பட்டு இந்த காரியத்தை செய்தார்கள், 4 மனிதர்கள் ஒற்றுமையாக நின்று இதை செய்தார்கள். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வளர முடியல தெரியுமா? ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவம் வளரலை தெரியுமா? முன்னாடி வளர்ந்துச்சு, முன்னாடி கிறிஸ்தவம் என்பது அநேக மக்களுக்கு புரோஜனமாக இருந்துச்சு, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அநேக மக்களுக்கு புரோஜனமாக இருந்தாங்க. இன்றைக்கு ஏன் இல்லை? எதனால் இல்லை?
ஏன் கிறிஸ்தவம் வளரலை, ஏன் கிறிஸ்தவர்கள் வளரலை, ஏன் கிறிஸ்தவ மதத்தை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுறாங்க, நிறைய பேர் யோசிக்காங்க, ஐயோ நான் வேண்டாயா, எனக்கு வேண்டாயா. ஏன் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நம்முடைய இருதயத்தில் ஒற்றுமை இல்லை. நான்கு பேர் ஒரு மனம் பட்டாலே ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு. இன்னைக்கு நாம் சபையாக இருக்கிறோம், நம் ஆலயமாக இருக்கிறோம், நாம் குழுவாக இருக்கிறோம், நாம் எத்தனை காரியங்கள் சொல்லலாங்க, உங்களுக்கு சொல்கிறது புரியும் நினைக்கேன். ஏன் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலை, அப்படியே தானே இருக்கோம், அதே சபை அப்படியே தானே இருக்குது, அதே ஆலயம் அப்படியே தானே இருக்குது, அந்த ஊரில் இருந்து அதே பத்து வீட்டுக்காரன் தான் அப்படியே இருக்கும், ஏன் இன்னும் மாறலை. நமக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லை. ஏசப்பா எப்பவும் அற்புதம் செய்வார், நம்ம ஒருமையாக ஒரு மனமாக இருந்தால் தான் அவர் ஆசிரத்தை வாங்க முடியும். நம்ம ஒற்றுமையாக நாலு பேர் செஞ்சு களத்தில் இறங்கினா தான் அவர் அதிசயம் செய்ய முடியும், அவர் அற்புதம் செய்ய ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை உண்டா, நீங்கள் ஒரு மனமாக இருக்கிறீங்களா? எனக்கு சேர்த்து தான், நான் என்னோடு கூட வேலை பார்க்கறதில் ஒற்றுமையாக இருக்கிறேனா, ஒரு மனமாக இருக்கிறேனா, நான் ஒரு மனதோடு கூட இருந்து எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, ஒரு மனதோடு கூட இருந்து எந்த காரியத்திற்காக தேவனோடு கூட பேசுகிறோமோ, கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுடைய நான்கு பேரின் ஒரு மனத்தை பார்த்து அநேக ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நீங்கள் நாலு பேர் உங்கள் வீட்டில் உங்களால் ஜோம் பண்ண முடியுமா? நாலு பேர் சேர்ந்து ஒரு மனதாக செய்ய முடியுமா? ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒன்னாப்பு புக்கில் நினைக்கிறேன், இந்த பசுமாடு நாலு மாடு நினைச்சான், சிங்கம் வந்துச்சான், சிங்கம் வந்து நாலு மாடை நினைச்சது விரட்டி அதை கொழுதை காண்டி போகும்போது நாலு பசுமாடு நினைச்சது ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை நினைச்சது விரட்டுது. சிங்கம் யோசிக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஆள், ஆனால் இந்த சிங்கம் இந்த மாட்டை ஒன்றும் செய்ய முடியும்னு சொல்லி கடைசியில் பார்த்தா இந்த சிங்கமானது ஒவ்வொரு மாடையாக பிரிக்கி, ஒவ்வொரு மாடையாக பிரித்து விட்டு ஒவ்வொரு மாடை அடித்து கொண்டது, கடைசியில் நான்கு மாடும் காலி. இதே போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நீங்கள் நான்கு பேர் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நாலு பேருடைய இருதயமும் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு மனமாக இருக்கணும், நீங்கள் ஒரு மனதோடு கூட இருந்து இந்த காரியத்தை செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி. ஒரு மனமே இல்லாமல் ஆயிரம் பேர் உட்காந்து அல்லலியா சோதனம் போட்டாலும் நடக்காது. நல்லா உங்களுக்கு சொல்கிறது புரிய நினைக்கேன். ஆயிரம் பேர் உட்காந்து 24 மணி நேரம் ஜோமன்னாலும் சரி, 25 மணி நேரம் ஜோமன்னாலும் சரி, 3 நாள் 4 நாள் ஜோமன்னாலும் சரி, ஒரு மனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனம், ஒற்றுமை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம். இந்த திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றதற்கு காரணம் இந்த நான்கு மனிதர்கள். இந்த நான்கு மனிதர்களுக்குள்ளாய் ஒரு மனம் இருந்தது, இந்த நான்கு மனிதர்களுக்குள்ளாய் ஒற்றுமை இருந்தது. ஏசப்பா நீர் இவர்களின் ஒரு மனதை கர்த்தர் பார்த்தீங்க, இந்த நாலு மனிதர்களின் ஒற்றுமையை கர்த்தர் பார்த்தீங்க, அநேக மனிதர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நாங்களும் ஒரு மனதோடு கூட உண்மை நோக்கி பார்க்க, ஒற்றுமையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், இன்னும் பேசுவார். உங்களுக்கு தேவை ஒரு மனம், உங்களுக்கு தேவை ஒற்றுமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.